நடிகர் ரஜினிகாந்தின் வருகையை எதிர்நோக்கும் விதமாக ரஜினி மக்கள் மன்றத்தினர் அவரது சிவாஜி திரைப்படத்தை மறு வெளியீடு செய்து உற்சாகமாக கொண்டாடினர். திருவள்ளூர் மாவட்ட ரஜினி மக்கள் மன்ற சார்பில் குமணன் சாவடி அருகே உள்ள பகவதி திரையரங்கில் ரஜினியின் அரசியல் வருகையை எதிர்நோக்கும் விதமாக சிவாஜி திரைப்படம் மறு வெளியீடு செய்யப்பட்டது. இதில் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சுனில் சக்கரவர்த்தி, இணைச் செயலாளர் பொன்னம்பலம் உள்ளிட்டோர் தலைமையில் ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டனர். இது வரைக்கும் ஓட்டு போட்டதே கிடையாது. நான் ஓட்டு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா ரஜினி சாருக்கு ஓட்டு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அவர் சொல்லியிருக்காரு, நான் கூடி சீக்கிரமா நான் சொல்றேன் அப்படின்றத. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தை நாங்கள் செலிப்ரேட் பண்றதுக்கு பகவதி தியேட்டர்ல அவரோட படத்தை, சிவாஜி படத்தை ரீலீடிஸ் பண்ணி செலிப்ரேட் பண்றோம். அதுவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவர் சீக்கிரமா சொல்லணுன்றத நாங்கள் எதிர்பார்க்குறோம். இது எங்க எல்லாரோட பிள்ளைங்களோட சப்போர்ட் அவருக்கு எப்பவுமே இருக்கும். தலைவர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு, இந்த மாதிரி நல்ல முடிவாக எடுப்பேன் அப்படின்றதுக்காக. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நேற்று சொன்ன விஷயங்களை இன்னைக்கு கண்டிப்பாக அறிக்கையாக வெளியிடுவார் சொல்லிட்டு இந்த பூந்தமல்லி பகவதி சினிமாஸில் சிவாஜி ரீ ரிலீஸ் பண்ணி நல்லா செலிப்ரேட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட. ஸோ கண்டிப்பாக தலைவர் வந்து நல்ல முடிவை சொல்லி தருவார். ஆன்மீக அரசியல் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் மலரும். ஆனால் கண்டிப்பாக அவர் அரசியலுக்கு வரணும், நம்ம ஆட்சி அமைக்கணும். இப்போ வந்து கரையாஞ்சாவடியில் பகவதி தியேட்டரில் சிவாஜி ரிமேக்ஸ் படத்தை பார்க்க சந்தோஷத்தை கொண்டாட வந்திருக்கோம். அவர் அது சொல்கிறதே வந்து அவர் ஆல்மோஸ்ட் ஆல் அவர் வந்த மாதிரி தான் எங்களுக்கு கணக்கு. அது அந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக வந்து இன்னைக்கு பூந்தமல்லி பகவதி தியேட்டரில் வந்து சிவாஜி படம் ரீலீஸ் பண்ணி எல்லாரும் நம்ம ரசிகர்கள் எல்லாருமே சேர்ந்து உற்சாகத்தோடு பார்க்கணுன்றதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நான் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ சீக்கிரமும் முடியுமோ தலைவர் வந்து வரேன்னு தான் சொல்லுவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நாங்கள் ரசிகர்கள்லாம் நம்பி தான் இருக்கிறோம். அவர் வந்தார்னா நிச்சயமாக வெற்றி எங்களுக்கு தான். 2021 நாங்கள் ஆட்சி பிடிக்கிறது கன்ஃபார்ம் தான்.